வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்குமான வானிலை அறிவிக்கை, அதாவது கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி மாவட்டங்கள், அதாவது நீலகிரி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட மாவட்டங்கள், மேலும் நீலகிரி தொடங்கி கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதாவது மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கரூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. அரபிக்கடலில் ஒரு மெலிந்த காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மெலிந்த காற்று சுழற்சி கோவா, மன்னிக்கவும், மங்களூர், கர்நாடகாவின் கரையோர பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கர்நாடகாவின் மங்களூரு, உடுப்பி பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. இன்றைக்கு வங்கக்கடலோரம் வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகிறது. இது 15ஆம் தேதி வரைக்கும் வங்கக்கடலில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கும். அரபிக்கடலோரம் ஒரு காற்று சுழற்சி, வங்கக்கடலோரம் ஒரு காற்று சுழற்சி, இவை இணைந்த வளிமண்டலத்தில் ஒரு இணைப்பு சுழற்சி நீடிக்கும். இதன் காரணமாக வடமேற்கிலிருந்து வரக்கூடிய, வடக்கிலிருந்து வரக்கூடிய, உயரடுத்த பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்றில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி தமிழ்நாட்டில் மேலடுக்கில் வெப்பமான நீராவியை கொண்டு வந்து குவிக்க இருக்கிறது. இந்த காற்று வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகளுக்கும் வந்து குவிக்க இருக்கிறது. முதலில் மழை பொழிவு. கேரளாவிலும் கர்நாடகாவிலும் இன்றைக்கு மதியம் தொடங்கும் மழை. மாலையில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், அங்கு இருக்கக்கூடிய கணவாய் பகுதிகளுக்கும், அங்கு இருக்கக்கூடிய காற்று பகுதிகளுக்கும், ஏற்கனவே நாம் அறிவித்துக் கொண்டிருக்கூடிய காற்று பகுதிங்கிறத விட தெளிவாக உச்சரிப்பதற்காகத்தான், அதாவது அர்த்தம் புரிவதற்காக, பாறைக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதிகளுக்கும், மலைப்பகுதிகளுக்கும், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகளுக்கும், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்று பகுதிகளுக்கும், அதாவது தாராபுரம் ஏற்கனவே மழை பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்திற்கும் மழை, அதே போல் திருப்பூர் மாவட்டத்திற்கும் மழை, காங்கேயம், வெள்ளக்கோயில், பொங்கலூர் இதெல்லாம் மழைப்பொழிவு நேற்றைக்கு போடுத்திருக்கோம். அதே போல் குண்டடம் பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைத்த தகவல், மடத்துக்குளம் பகுதிகளில் ஒதுக்கிய மழை, அருகே பெய்த இடத்துல வலுத்த மழை, பலத்த மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் தூரலோட போயிருக்கிறது. இன்னும் மழைப்பொழிவு இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும். கோயம்புத்தூர் மாநகருக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம், நகரின் பாதியை ஒதுக்கி இருக்கும். அதே போல் ஒத்தக்கால் மண்டபத்திற்கு இன்று வரை மழைப்பொழிவு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதே போல் நெகமம், கர்மாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் போன்ற பகுதிகளுக்கும், குடிமங்கலம், கொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, கணபதிப்பாளையம், அடிவள்ளி போன்ற பகுதிகளுக்கும், ஆறுவேலூர் போன்ற பகுதிகளுக்கும், அதே போல் முக்கோணம் போன்ற பகுதிகளுக்கும், பொள்ளாச்சி மேற்கு, தெற்கு, வடக்கு, கிழக்கு பகுதிகளுக்கும், கோயம்புத்தூர் மாநகர சுற்று வட்டார பகுதிகளுக்கும், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும், அதே போல் சிறுபாணி உள்ளிட்ட அணைகள் பகுதிகளுக்கும், நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி தொடங்கி கொடநாடு கோத்தகிரி வரைக்கும் உள்ள கிழக்கு பகுதிக்கும், ஈரோடு மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கரூர் மாவட்ட எல்லையோர பகுதி வரைக்கும், மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும், கரூர் மாவட்டத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டத்திற்கும், அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும், மதுரைக்கும், தேனிக்கும், விருதுநகருக்கும், அதே போல் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் இன்றைக்கு கேரளாவிலிருந்து வரக்கூடிய மழை மாலையில் கூடுதல் பரப்பில் பொழிவுக்கு இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நேற்றைக்கு முன்தினம் பெய்த ஒதுக்கிய இடத்துல, பெய்த இடத்தில், அதாவது பெய்து விட்டு ஒதுக்கிய இடத்துல இன்றைக்கு பொழியும், பெய்த இடத்திலும் பெய்யும், ஒதுக்கிய இடத்தில் கூடுதல் மழை இருக்கிறது இன்றைக்கு. இப்படி மழைப்பொழிவு இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ இருக்கிற காற்று சுழற்சியால் 15ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவையும், அதற்கு பிறகு அதாவது மேலும் ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவாகி தீவிரமாகி விலகி செல்ல இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அது வங்கக்கடலிலிருந்து அரபிக்கடலுக்கு செல்லாமல் அரபிக்கடல் ஒன்றும் வங்கக்கடல் ஒன்றுமாக இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு அரபிக்கடலில் உள்ள காற்று சுழற்சி அப்படியே தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக நல்ல ஒரு மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கப் போகிறது. ஆக மழைப்பொழிவு 20ஆம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், அதே போல் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. ஆகவே நேற்று ஒதுக்கியதே, நேற்று முன்தினம் ஒதுக்கியதே, ஒதுக்கி கொண்டே இருக்கிறதே, இது பெய்யாது என்ற அவநம்பிக்கை மட்டும் வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக பெய்யும். இன்று, நாளை, நாளை மறுநாள், அதாவது வரக்கூடிய
பதினைந்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின், அதாவது வடக்கு உள்பகுதிகள் வரைக்கும், அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் சேலம் நாமக்கல் கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈரோடு கிழக்கு தொடர்ச்சி மலை, நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, இவை அனைத்து பகுதிகளுக்குமே, அதோடு அந்த மாவட்டத்தின் கிழக்கு பகுதி வரைக்கும், அதாவது திண்டுக்கல்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையோரம் வரைக்கும், கரூர் மாவட்ட எல்லையோரம் வரைக்கும், அதே மதுரைனா மேலூர் மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும், திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும், அதேபோல் ராமநாதபுரம் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும், விருதுநகர் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கூட மழைப்பொழிவு சாதகம் தெரிகிறது. அதாவது தென் மாவட்டத்தில் பெய்ய மேற்கு தொடர்ச்சி மலையில் வரக்கூடிய மழை அது கயத்தாறு தாண்டி ஓட்டப்பிடாரம் மற்றும் தூத்துக்குடி வரைக்கும் நேற்றைக்கே கொடுத்திருக்கிறது, இன்றைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய மழை தான் வங்க கடலோரம் வரை இருக்கிறது. இந்த மழையை நாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலையில் எதிர்பார்க்கலாம். 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும், ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமழை. 21ஆம் தேதி தான் அது கிழக்கு காற்றாக மாறும், தென்கிழக்கு காற்றாக மாறும். 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலம், வெப்பச்சலன இடிமழை பொழிவை கொடுக்கும் காலம். ஆகவே அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 21ஆம் தேதிக்கு பிறகும் கிழக்கு காற்று மழைப்பொழிவை வந்து வங்க அரபிக் கடலோரம் வரைக்கும் வந்து கொடுக்கும். வங்கக் கடலோர காற்று அரபிக் கடலோரம் வரைக்கும் வந்து பயணித்து தென் மாவட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் பெய்யும் மழை, சிறிது நேரம் பெய்யும் மழை, அரை மணி நேரம் பெய்யும் மழை, அதிகபட்சம் 1 மணி நேரம் மழை. வெயிலுக்கு பின் தான் அந்த மழைப்பொழிவு வரும், கடும் வெயிலுக்கு பின் மாலை இரவிலே வரக்கூடிய மழை 27ஆம் தேதி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, 21லிருந்து 27 வரை கிழக்கு காற்று, தென்கிழக்கு காற்று, காற்று திசை மாறும் காற்று சுழற்சி மழை. 28இல் தொடங்குவது தான் வடகிழக்கு பருவமழை. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சராசரிக்கு கூடுதல், அதுலேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சராசரிக்கு மிகவும் கூடுதல். ஆகவே நிகழ்வுகள் வங்கக்கடலிலே 28ஆம் தேதி அக்டோபரில் உருவாகி அது வடகடலோரம் நோக்கி சென்றாலும் அது உள்ளே வந்து அரபிக்கடலுக்கும் பயணிக்கும், அரபிக்கடலிலும் பயணித்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை கொடுக்கும். நவம்பர் மாதத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி வங்கக்கடலில் உருவாகும் பொழுது கூட பெரிய அளவில் தீவிரம் இருக்காது. அது தரையேறி அரபிக்கடல் போய் தீவிரத்துடன் கிழக்கு காற்றை ஈர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் உச்சி பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும். நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். தென்மேற்கு பருவமழை பெய்த இடத்திலும், பற்றாக்குறையாக பெய்த இடத்திலும் கண்டிப்பாக வரக்கூடிய வெப்பச்சலன இடிமழையும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய காற்று சுழற்சி மழையும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையும் டிசம்பர் மாதம் இறுதி வரை வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சிறப்பாக கொடுக்கும். ஜனவரி 10 வரை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சிக்கு சிறப்பாக கொடுக்கும் என்பதை மனதில் பதித்து குழப்பம் இல்லாமல் வானிலறி கூட இணைந்திருந்து, துல்லியம் அறிந்து, அப்டேட்ஸோட இணைந்திருந்து, கூர்ந்தறிந்து, திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள் வானிலறிக்குடன். நன்றி.